அனைவருக்கும் வணக்கம் எல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு திருமணம் பற்றிய கேள்விகள் தான் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் திருமணம் தாமதமாக நடக்குது அந்த தாமதத்திற்கான காரணம் என்ன என் பையனுடைய ஜாதத்தில் சுக்கரன் நல்லா இருக்காரு ரெண்டாம் இடம் நல்லா இருக்கு ஏழாம் இடம் நல்லா இருக்கு எட்டாம் இடம் நல்லா இருக்கு பன்னெண்டாம் இடம் நல்லா இருக்கு இப்படி எல்லாமே சிறப்பாக இருந்தும் ஏன் திருமணத்துல தாமதம் வருது அப்படிங்கிற கேள்விகளை நிறைய பெற்றோர் கேக்குறாங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோ திருமணத்துல தாமதங்கள் ஏன் வருது காரணம் இல்லாமல் காரியம் கிடையாதுங்க அப்ப திருமணம் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு வருட காலத்திற்குமே அதனுடைய தன்மைகள் முக்கியமா சொல்லணும்னா ஒருத்தருக்கு சரியான திருமண வயது அப்படிங்கிறது அவங்களுக்கு இருபத்தோரு வயதுல இருந்து முப்பது வயது வரையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இருபத்தோரு வயதுல இருந்து முப்பது வயது வரையும் அப்படிங்கிறத ஒரு அளவாக நம்ம சொல்றோமே தவிர ஒரு உடலினுடைய வளர்ச்சி நம்ம வந்து அச்சியலகன பத்தி ஜாத ஜோதிடத்துல அந்த மூன்றாம் பாவம் எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ அப்பவே அவங்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த எண்ணங்களும் சூழ்நிலைகளும் அமைச்சு கொடுத்துடும் அப்படின்னு சொல்லியிருக்க அதாவது ஒரு அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் திருமண வாழ்க்கைக்கு தயாராக அப்படிங்கிறது தான் அந்த மூன்றாவது பாவகத்தினுடைய நிலை அப்ப அந்த மூன்றாவது பாவகம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அவங்களுக்கு திருமணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மூன்றாம் பாவகத்துக்குள்ள நீங்க திருமணத்தை செய்யலை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நாலாம் பாவம் தொடங்கினதுக்கு அப்புறம் அந்த திருமணம் தடைபட்ட திருமணமாகவே ஆயிடுது அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு வந்தது திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் இந்த அச்சயலகன பத்தி ஜோதிடம் உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கறத பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க அடிக்கடி சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த திருமணத்தினால் ஏற்பட்ட தாக்கம் தான் இந்த அச்சயலகண பத்தி ஜோதிடம் உருவானது அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த திருமண தாமதம் ஏன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஒரு லக்கணம்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப பிறப்பு லக்கணம் ஒருத்தருக்கு ஏல்புலகணம் துலாம் லக்னம் அப்படின்னு வச்சுட்டோன்னா இந்த துலாம் லக்கணத்திற்கு பிறப்பு லக்கணம் இங்கே துலாமாக இருக்கு அவங்களுடைய இந்த ஒரு லக்கண நகர்வுங்கிறது பத்து வருடம் அப்படின்னு சொல்லிடுறோம் இந்த பத்து வருடம் அப்படிங்கிறது அது குழந்தை பருவம் அப்படிங்கிறது அடுத்து அடுத்த லக்னம் அப்படிங்கிறது இருபது வயதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் இந்த இருபது வயது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மூன்றாவது பாவகம் இது முதல் பாவகம் இது இரண்டாவது பாவகம் இது மூன்றாவது பாவகம் அப்ப இந்த மூன்றாவது பாவகத்துக்குள்ள இருபத்தி ஒண்ணு டு முப்பது வயதுக்குள்ள இவங்களுக்கு இந்த மூன்றாவது பாவகம் தைரியம் வீரியம் அது தான் ஆக்டிவேட் ஆகும் பெண்களுக்காக இருந்தாலும் ஆண்களுக்காக இருந்தாலும் அவங்களுக்கு தனிச்சையாக சுயமாக வேலை செய்யக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது இந்த மூன்றாவது பாவகம் அப்போ அவங்களுக்கு உடல் ரீதியாக இந்த மூன்றாவது பாவகம் ஆக்டிவேட் எப்போ ஆகுதோ அப்பவே அவங்களுக்கு திருமணத்திற்கான தகுதி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இதுல இந்த மூன்றாவது பாவகத்துக்குள்ள அவங்க திருமணத்தை முடிச்சுடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இப்போ இந்த பத்து வருடமும் அவங்க பிறப்பு லக்கணத்தில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த இருபத்தோரு வயதுலேருந்து முப்பது வயது வரையும் நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் லேட்டாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன இருபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு திருமணத்துக்கான காலம் தான் இல்லை என்ன ரெண்டு வருஷம் வேலைக்கு போட்டோம் இல்லை இந்த ரெண்டு வருஷத்தை வீட்டை கட்டிட்டு தான் நமக்கு பார்க்குறோம் அப்படிங்கிற முடிவுகள் எல்லாம் இந்த பத்து வருடமும் முழுமையாக இருபது டு முப்பது முழுமையாக இயங்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பிளான் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பத்து வருஷம் மூணாம் பாவத்தில் இல்லை உதாரணத்துக்கு இந்த பிறப்பு லக்கணம் அப்படிங்கிறது இங்க பத்து வருஷம் இல்லை இப்போ இவர் சுவாதி நட்சத்திரம் நாலாவது பாதத்துல பிறந்திருக்காரு அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரம் நாலாவது பாதம் ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் அதுக்கப்புறம் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் ஒரு மூன்று வருடம் நான்கு மாத காலம் மொத்தமே இவருக்கு அந்த நாலு வருஷ காலகட்டங்கள் தான் இந்த லகனம் பேலன்ஸ் இருந்திருக்கும் அப்போ இந்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் இவருடைய ஜாதகம் பதினாலு வயது வரையும் இந்த லக்னம் ஆரம்பிச்சிடும் இருபத்தி நாலு வயது வரை மட்டுமே மூன்றாவது பாவகம் அவருக்கு வேலை செஞ்சிருக்கும் அப்போ இந்த இருபத்தி நாலுக்குள்ளே நீங்க கல்யாணத்தை முடிக்கணும்னு நீங்க ஸ்டெப் எடுக்கல நம்ம இருபத்தேழுல பண்ணிக்குவோம் ரெண்டு வருஷம் வீட்டை கட்டிக்கட்டும் அல்லது வேலைக்கு போகட்டும் சம்பாதிக்கட்டும் லைஃப்ல செட்டில் ஆகணுங்கிற முடிவை நீங்க எடுக்கிறீங்கன்னா அது மிக மிக தவறான முடிவு ஏன்னா இந்த லக்னம் இருபத்தி நாலு வயதுக்கு பிறகு இந்த லக்னம் நாலாவது பாவகம் ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ இங்க திருமணத்திற்கான வெகு சீக்கிரம் நடக்கக்கூடிய விவாக பிராப்தம் அப்படிங்கிறது இந்த மூன்றாவது பாவகம் இயங்கும் போதா அவங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும் இந்த நாலாவது பாவகம் ஆரம்பிச்சுட்டா மெதுவாயிடும் அதுக்காக தான் இந்த மூணு இயங்கும்போதே அவங்க தைரிய வீரியம் செயல்படும் போதே அவங்களுக்கு திருமணத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அடுத்து இந்த பத்து வருஷமும் இது முழுமையாக இயங்குதுன்னா நீங்க முப்பது வயது வரையும் நீங்க காத்திருக்கலாம் இருபத்தொம்போதில் கூட நீங்க திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம் ஆனா மூணாவது பாவகம் எப்போ மாறுதுங்கிறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு மூன்றாவது பாவகம் முடியறதுக்குள்ள ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்தை நடத்திட்டீங்க அப்படின்னா அங்க ஜாதகத்தினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இப்போ ஒரு ஜாதகத்துல தோஷங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தோஷங்கள் உள்ள ஜாதகங்களுக்கு திருமணமே ஆகிறது இல்லையா ஆகுது இல்லையா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள்ங்கிறது ஏற்பட்டாலும் திருமணம் ஆயிடும் அப்போ அந்த திருமணம் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எங்க நடக்குது இந்த மூன்றாவது பாவகம் வேலை செய்யும் தான் பிரச்சனைக்குரிய திருமணமாக இருந்தாலும் சரி அல்லது திடீர் திருமணமாக இருந்தாலும் சரி சட்டு சட்டு சட்டுன்னு நினைச்சு பார்க்காம ஒரு முடிவுகள் திருமண வாழ்க்கையில எடுக்கிறாங்கன்னா இந்த மூணாம் பாவகம் வேலை செய்யும் போதே எடுத்துடுவாங்க அப்போதான் உங்களுக்கு ஜாதகங்களும் நிறைய வரும் அதனால தயவு செஞ்சு பெற்றோர்கள் வந்து உங்க பிள்ளைகளுடைய ஜாதகத்துல அந்த அவங்களுடைய ஜென்ம லக்கணம் என்ன அந்த லக்கணம் எவ்வளவு நாளைக்கு இருக்கு அவங்களுடைய மூன்றாவது லக்கணம் எந்த வயசு வரையும் அவங்களுக்கு வேலை செய்யுதுங்கிறத கவனிச்சு திருமணத்தை தள்ளி போடலாமா இல்ல இப்பவே நடத்திடலாமாங்கிற முடிவுகளை எடுங்க இதுக்கு மேல போயிடுச்சுன்னா தான் திருமணத்தில் தாமதம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது இது வந்து முதல் நிலை அடுத்து என்ன பண்றோம்னா இந்த ஏழாவது பாவகம்ங்கிறது ஜாதகர் மட்டும் இங்க திருமணத்தை முடிவு பண்ணுவதில்லை வரக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்களுடைய இருந்து இருந்துதான் திருமணத்தை முடிவு செய்கிறார்கள் அப்போ ஏழாவது பாவகத்தினுடைய நிலையை நம்ம கவனிக்க வேண்டும் உதாரணத்திற்கு ஏழு லக்கணம் நம்ம துலாம் லகனம்னு வச்சுக்கிறோம் இந்த துலாம் லக்கணத்தினுடைய அதிபதி சுக்கர பகவான் எங்க இருக்காரு அப்படிங்கறதும் வேணும் அடுத்து இந்த ஏழாம் பாவகத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இந்த லக்கணத்திற்கு நல்ல பாவக அமைப்புகள்ல இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தடையில்லாமல் சீக்கிரம் திருமணம் ஆயிடும் இந்த செவ்வாயும் நல்ல பாவகங்கள்ல இல்ல அப்படின்னா அவங்களுக்கு தாமதமான தடைபட்ட திருமணம் தாமதமாகும் லேட் ஆகும் நிறைய பிரச்சனைகள் வரும் திருமணம் நிச்சயமாகி அது நடக்காம போயிடும் கல்யாணமான உடனே கூட பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரியான சிக்கல்களை அது கொடுக்கும் அப்போ அவங்க ஒவ்வொருத்தருடைய பேரண்ட்டும் அவங்க பிள்ளைங்களுடைய ஜாதகத்துல அந்த ஜாதகரனுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் பண்ணிடணும் இப்போ நிறைய பேர் பிஹெச்டி முடிச்சதுக்கு தான் திருமணம் எம்எஸ் போட்டிருக்காங்க எம்எஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் கல்யாணம்னு அந்த தாமதத்தை அவங்களே உருவாக்குவாங்க அப்ப நல்லா கவனிங்க இந்த மூன்றாவது பாவகத்துக்குள்ள உங்க பிள்ளைகளுடைய வயது முப்பது வரையும் இருக்குதுன்னா நீங்க தாராளமா உங்களுடைய நினைவுகளை பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க திருமணத்திற்கு முடிவெடுக்கலாம் இல்ல இவங்களுடைய இந்த லக்னம் பிறப்பு லக்னம் குறைவாக இருக்கு இப்போ ரெண்டு வருஷம் மட்டும் பிறப்பு லக்னம் பேலன்ஸ் இருக்கும் பன்னெண்டு வயசு வரையும் அடுத்த ரெண்டாவது லக்னம் இருபத்தி ரெண்டு வயசோட மூணாவது லக்னம் முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் இருபத்தி மூணு வயசுல இருந்து நாலாவது லகனம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ அந்த வரக்கூடிய வாய்ப்புகளை உடனே நம்ம பயன்படுத்திக்கணும் நாலாவது லக்னம் போகும்போது நமக்கு ஜாதகம் வருதுன்னா அதுவே நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படி வரும்போது அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் நிறைய இருக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோவுள்ள அதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்